விதிமுறைகளை மீறி மணல் அள்ளுவதை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் நல்லக்கண்ணு வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை அருகே திருக்காட்டுப்பள்ளி கொள்ளிடமாற்றில் மணல் கொள்ளை அடிப்பதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் உட்பட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நல்லக்கண்ணு, விதிமுறைகளை மீறி மணல் அள்ளப்படுவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆற்றோரங்களில் மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர் குறைவதாகவும் கூறினார். விதிப்படி அந்தந்த ஊர் பஞ்சாயத்துகள் ஊர் நகராட்சிகளுடைய அனுமதியும் பெற்று அவருடைய அதிகாரமும் பெற்று அது கண்காணிப்போடு நடத்த வேண்டுமே தவிர இப்படி மணல் கொள்ளிப்பதற்கு மீண்டும் அனுமதித்து விடக்கூடாது என்பதை தமிழக அரசை நாங்கள் அரசியல் வேற்றுமை இல்லாமல் நாங்களும் சேர்ந்து ஆதரித்த அரசு ஆகவே தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த மணல் கொள்ளையை அனுமதிக்க கூடாது. அங்குள்ள மணல் குவாரிகள் மற்றும் கொள்ளிடமாற்றில் நிறுத்தப்பட்டிருந்த லாரிகளையும் நல்லக்கண்ணு பார்வையிட்டார்.